அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் வசிய சக்கரம். இந்த சக்கரத்தை தினமும் அந்தர சுத்தியுடன் பூஜை செய்து வந்தால் எவரையும் எளிதில் வசியப்படுத்தி உங்கள் காரியத்தை சாதித்து கொள்ளலாம். வறுமை நீங்கி செல்வம் சேரும். தேர்வுகளில் அதிகமாக மதிப்பெண்களை பெறலாம். மனதிற்கு பிடித்தவரை மணந்து கொள்ளலாம். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சியும் நிலவும். பகைவர் வீழ்ந்து விடுவார்கள். கீழே அபூர்வ சக்தி கொண்ட விநாயகர் வசிய சக்கரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூஜை செய்வதற்கு தேவையான பொருட்கள் கற்கண்டு, பொங்கல், சுண்டல், வடை, கொழுக்கட்டை, மூன்று வகையான பழங்கள், ஐந்து வகையான மலர்கள், எருக்கம்பூ மாலை, தேங்காய், வெற்றிலை பாக்கு. பூஜை அறை அல்லது தனி அறையில் கிழக்கு முகமாக ஓரிடத்தில் மொழிகி கோலமிட்டு அங்கு சிறிய பலகை ஒன்றை போடுங்கள். அதன் மீது விநாயகர் வசிய சக்கரம் எழுதப்பட்ட செம்பு தகட்டை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பூசுங்கள். எருக்கம்பூ மாலையை சாத்துங்கள். பலகைக்கு இரண்டு பக்கங்களிலும் இரண்டு குத்துவிளக்குகளை ஏற்றி வைத்து சக்கரத்தின் முன்னால் வடை, சுண்டல், கற்கண்டு, பொங்கல், கொழுக்கட்டை, பழங்கள் முதலானவற்றை படைத்து தேங்காயை உடைத்து சுற்றியிலும் மலர்களை தூவுங்கள். அதன்பின் சாம்பிராணி போட்டு சூடும் பொருதி தூபதீபம் காட்டி நீவேத்தனம் செய்துவிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை அழுத்தமான குரலில் ஜெபியுங்கள். ஓம் ஓம் ஆதி விநாயகா, மூல விநாயகா, ஓம் 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 ஜோதி விநாயகா, ஸ்வர்ண விநாயகா, ஓம் 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 வாழை விநாயகா, சோலை விநாயகா, ஓம் 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 நீதி விநாயகா, எனக்கருள்வாய் சுவாகா. இந்த மந்திரத்தை 108 முறை ஜெபிக்க வேண்டும். அப்போது உங்கள் மனதில் வேறு சிந்தனையோ இருக்கக்கூடாது. மனம் மந்திரத்தை ஜெயிப்பதில் மூழ்கி இருக்க வேண்டும். தொடர்ந்து 27 நாட்கள் பூஜை செய்து மந்திரத்தை ஜெபித்து வந்தால் விநாயகர் பெருமானின் அருள் கிடைத்து காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும். 27 நாட்கள் பூஜை செய்த பிறகு சக்கரம் எழுதப்பட்ட செம்பு தகட்டை ஒரு தாயத்தில் அடைத்து ஆண் வலது கையிலும் பெண் இடது கையிலும் கட்டி கொள்ளலாம். அனைத்து காரியங்களும் உடனே நிறைவேறும். அனைத்து காரியங்களும் சித்தியடையும். போகிற காரியங்களும் எடுக்கக்கூடிய காரியங்களும் நம்மளுக்கு தடையின்றி கண்டிப்பான முறையில் நடைபெறும். விநாயகரின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.